தேவன் இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார்? பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுப்பதற்கு வந்தார். எதற்காக பிள்ளைகளை ஆகும்படி அதிகாரம் கொடுக்க வந்தார்? பிள்ளைகளை உருவாக்குவதற்கு வந்தார். எதற்காக பிள்ளைகளை தர வேண்டும் என்று விரும்பினார்? இந்த பூமியை ஆளுகை செய்வதற்காக. இந்த பூமியின் எதிர்மறையான காரியங்களை அவர்கள் மாத்திரம்தான் துரத்த முடியும். ஒன்னு புரிஞ்சுக்காங்க, பிள்ளை வந்து பரிசுத்தமானா இருக்கலாம், ஆனா பரிசுத்தமான எல்லாம் பிள்ளைய மாற முடியாது. இந்த உலகத்தை மாத்துறது பரிசுத்தவான்களா முடியும்னா, பழைய ஏற்பாட்டில் நூற்றுக்கணக்கான பரிசுத்தவான்னா சார், உங்க எல்லாரையும் விட பயங்கரமானவங்க, அவங்களால முடியலையே. அவங்களால இந்த உலகத்தை மாற்ற முடிஞ்சிருச்சுன்னா, பிசாசு அழிக்க முடிஞ்சிருச்சுன்னா, பாவத்தை ஜெயிக்க முடிஞ்சிருச்சுன்னா, பாவத்தின் விளைவை வந்து மாற்ற முடிஞ்சிருச்சுன்னா, நரகத்துக்கு தப்பு வைக்க முடிஞ்சிருச்சுன்னா, ஏசுவே வராரு. அப்போ பழைய ஏற்பாட்டில் எந்த பரிசுத்தவான்களும் செயின்ஸ் ஆஃப் காடும் செய்ய முடியாததை செய்வதற்கு தான் ஒரு சன் ஆஃப் காடு வந்தார். அப்போ அங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும், செயின்ஸ் ஆஃப் காடால் செய்ய முடியாது, சன்ஸ் ஆஃப் காடால் தான் செய்ய முடியும். கையை தட்டுவதுதான் ஒன்று புரிந்துகொள் சபையே, நீ புனிதர்களை உருவாக்குவது வீணானது, புத்திரர்களை உருவாக்கு. புத்திரத்துவம் வரும்போது புனிதத்துவம் தானாய் வளரும், ஆனால் புனிதத்துவம் வரும்போது புத்திரத்துவம் வராது. புத்திரத்துவத்தை விட்டுட்டு புனிதத்துவத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா, புனிதத்துவம் தான் புத்திரத்துவத்தை விட மேலானது அப்படின்னு நினைக்கிறான். அதுதான் பவர்ஃபுல்லானது அப்படின்னு நினைக்கிறான். ஆவியானவர் சொன்னாரு, 1000 புனிதர்கள் வந்தாலும் ஒரு புத்திரனுக்கு சமமாகாதரா. கையை தட்டுங்க, ஒரு ஒரு காமே. இந்த உலகத்துல பிசாசும் கூட புனிதர்களை பார்த்து பயப்படுறது கிடையாது, புத்திரனை பார்த்துதான் பயந்தான். எங்க பிசாசு வந்து தோற்கடிக்கப்பட்டான்? புனிதர்களால் அல்ல, புத்திரனாய். கையை தட்டி கத்துறேன்னு சொல்லுமாமே. இயேசு பாடிலி டிரான்ஸ்ஃபிகர் ஆனாரு, அதை பார்த்து நீங்க மைண்டு எப்படி வந்து மென்டலி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாயின்னு சொல்றேன். ஒரு புத்திரன் நிக்கிறான், ரெண்டு புனிதன் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவன் பார்த்தவன், மூணு பேருக்கு ஆளுக்கு ஒரு கூடாரம் போடுவோம் அப்படின்றான். அவன் என்ன நினைச்சிட்டான்? புனிதனும் புத்திரனும் ஒன்னு நினைச்சிட்டான். அவன் இப்படி சொன்னான் பாருங்க, வாயத்திறந்து. அவங்க வந்திருந்தவங்க கூட இன்னும் 1/2 மணி நேரம் இருந்துட்டு போயிருப்பாங்க. கர்த்தர் சொன்னார், ஐயோ மூணு பேருக்கு ஒரே கூட வரும், அது எப்படா புனிதனையும் புத்திரனை ஒன்னாக்குவ? அவன் 1000 இருந்தாலும் புனிதன் தாண்டா, நடுவில் நிற்கிறதாண்டா என் புத்திரன் அப்படின்னு கையை தட்டு. பவுல் சொன்ன இயேசு நாமத்தை சொல்லி வெளியே போ அப்படின்னு ஒன்ன அது டக்குன்னு எந்திரி சொல்லுது, எனக்கு பவுல தெரியும். சரியா, நீ சொன்னிய இயேசு அவரையும் தெரியும், இயேசுவை தெரியும், அவருடைய பிள்ளையாகிய பவுலையும் தெரியும். இயேசு சிலுவையின் தலையை நசுக்கினாரு, அதை மீறி நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன்னா அந்த உரிமையை கேட்குறேன், என் பிள்ளை வந்திருக்கேன், ரெண்டு பேரையும் தெரியும். ஆமா, நீ யார்ரா? நான் ஒரு புனிதன், நீ யார்ரா? கட்ட போறேன், இப்ப நீ கட்டி இந்த வேட்டியை நான் அவுக்க போறேன்ட்டான். கொஞ்ச நேரத்தில் ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சிட்டு நிர்வாணமா ஓடிட்டாங்க. மகனே மகளே, இந்த உலகத்தை மாற்றக்கூடிய வல்லமை பிசாஸ், இந்த பேண்டமிக்கு துரத்தக்கூடிய வல்லமை புத்திரர்களுக்கு தான் இருக்கு.